இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை தான். இன்னைக்கு வந்து மழை வந்து பெஞ்சிட்டு இருந்துச்சு இந்தாலையும். ஸோ எக்கச்சக்கமான கூட்டம் வந்திருக்கு இந்த சந்தைக்கு வந்து, இந்த ஆட்டு சந்தைக்கு. இந்த சந்தை ஒரு 11 மணி வரைக்கும் வந்து நடக்கும் ஆட்டு சந்தை பொறுத்த வரைக்கும். ஸோ மாட்டு சந்தை இதெல்லாம் வந்து 9 வரைக்கும் வந்து முடிச்சிடும். மாட்டு சந்தை ஒரு 11 மணி வரைக்கும் நடக்கும். மிகப்பெரிய ஒரு சந்தை தான். வளர்ப்பு குட்டியிலேருந்து பெரிய ஆடுங்க, செனாடுங்க, இந்த மாதிரிலாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து கொண்டு வருவாங்க இந்த சந்தைக்கு. அப்படியே வந்து உள்ளே வந்து போய் பார்ப்போம். நிறைய பேர் வந்து ஆட்டு வீடியோஸ் வந்து போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படியே வந்து மாட்டு வீடியோஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்டு சந்தை வீடியோஸ் வந்துருக்கும். அப்படியே வந்து பார்ப்போம். எல்லாம் வந்து வாங்கி வந்து கொண்டு போகிறாங்க பாருங்க இங்க. ஸோ ஆட்டுக்குட்டி நம்ம வந்து வெளியே வந்து வாங்கிட்டு இருந்தோம்னா, வாங்கிட்டு வந்த பிறகு நம்ம வந்து கேட் வந்து வாங்கணும். எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க? மூணு 13 ரூபாய்ண்ணா. 13 எல்லாம் பட்டுக்குட்டியாண்ணா? கிடாக்குட்டி. கிடாக்குட்டி, ஆமாண்ணா. ஸோ மூணுமே வந்து 13 வந்து வாங்கியிருக்குங்க. எல்லாமே கிடாக்குட்டின்றாங்க. இது வந்து வெட்டாட குட்டியாக வந்து இருக்குது. அதுக்கு வெட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் கறிக்கு. இந்த மாதிரி வாங்கிட்டீங்களாண்ணா? ஆ, எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க? 7.5 வாங்கிட்டீங்க. அதனால் வெட்டுக்கண்ணா? ஸோ 7.5 வந்து வாங்கியிருக்காங்க. ஆ, வரும் வரும்ண்ணா, 10 கேஜி வரும். 7.5. ஸோ இந்த மாதிரி வந்து வெட்டாடுங்க, வளர் போட்டுங்க, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். உள்ளே வந்து போவோம். ஃபஸ்ட்டு வந்து வெளியே வந்து பார்த்துருவோம். அப்படியே வந்து வெளியே வாங்கிட்டு வரவங்க அப்படியே ரேட்டு கேட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போவோம். சிலமே வந்து வாங்கிட்டு வந்த பிறங்கள் தான் நம்ம வந்து கேட் வந்து வாங்கணும். ஒரு ஆட்டுக்கு வந்து இந்த இவ்வளோன்ட்டு எவ்வளோன்னு தெரியல ஒரு ஆட்டுக்கு. ஸோ ஒரு ஆட்டுக்கு 20, ஒரு ஆட்டுக்கு வந்து 20 ரூபா வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க? எவ்வளோ வாங்கினீங்க தெரியல நமக்கு. என்ன ஒரு 12-13? 12.5 வந்து வாங்கியிருக்காங்க. எல்லாம் வந்து வாங்கிட்டு வராங்க. இப்போ வந்து பொங்கல் டைமு, இன்னொரு வாரம் தான் வந்து இருக்கு. அதனால வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இப்பயே வந்து ஆடுங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இன்னும் அடுத்த வாரம் போனால் இன்னும் கொஞ்சம் அதிக ரேட்டு கொஞ்சம் அதிகமாகும். அதனால் வந்து இப்பயே எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. என்னன்னு தெரியல, நமக்கும் தெரியல அந்த லாங்குவேஜ். வந்து வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம், உள்ளேயே வந்து போல. ஏன்னா சரியான மழை காலையிலே வெளியே வந்து பாதி வியாபாரம் வந்து முடியும். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தை வந்து கொண்டு போறாரு பெருமீர் உள்ள. இந்த சந்தைக்கு வந்து எப்படி வரணும்னு கேட்டிங்களா, கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பைக்கில் வந்து வரீங்கன்னா குந்தாரப்பள்ளி ஃப்ரைடே மார்க்கெட்டுன்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப் வந்து காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வரலாம். அதே பஸ்ஸில் வந்து வரீங்கன்னா கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து டோல்கேட் தாண்டி வரணும். டோல்கேட் தாண்டி வந்தீங்கன்னா ரெண்டு மேம்பாலம் வரும். ஸோ அந்த கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட ஒரு மேம்பாலம், அடுத்து ஒரு மேம்பாலம் வந்து இருக்கும். அங்கே தான் நீங்கள் வந்து இறங்கணும். ஸோ குந்தாரப்பள்ளின்னு சொன்னீங்கன்னா ஒசூர் போகும் பஸ்ஸுக்குள்ளே ஏறுங்க. ஒசூர் இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து ஏறினீங்களாம். குந்தாரப்பள்ளி சொன்னீங்களா அங்கே வந்து இறக்கிடுவாங்க ரெண்டாவது மேம்பாலம். அங்கே வந்து இறக்கிட்டு ஆப்போசிட் 1 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா இந்த குந்தாரப்பள்ளி சந்தை நடக்கும் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ அட்ரஸ் வந்து கிளியராக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சந்தை வந்து எங்கள் ஊர் பக்கம்தான், எங்கள் ஊரில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர். ஸோ ஏதாச்சும் டவுட் வந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சந்தைக்கு வந்து எப்படி வரதுன்னு தெரியல, நான் சொல்கிறேன். சரியா வந்து 8:30 வந்து ஆகுது. ஆனா வந்து இப்பதான் வந்து சந்தைக்குள்ள ஆளுங்க வந்து போகுது பாருங்க. 11 மணி வரைக்குமே வந்து நடக்கும் சந்தை. ஸோ அதுக்காக நீங்க வந்து அவ்வளேட்ட வந்து வர வேணாம். காலையில் வந்து ஒரு 8 மணிக்குள்ள வர ட்ரை பண்ணுங்க. எல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க வந்து வாங்கிட்டு வராங்க. என்ன பொட்டக்குட்டியாண்ணா?
பொட்டக்குட்டி கிடாக்குட்டி வந்து இருக்குன்றாங்க. எந்த ஊருக்குண்ணா போகுது கிடாவா? என்ன ரேட்னா வாங்கினீங்க? 13. என்ன பல்லு போட்டுச்சுன்னா? பல்லு இல்லை. 13,000 வந்து வாங்கியிருக்காங்க. பல்லு வந்து போடல. ஒன்றுமே வந்து சரியான கிடாவை வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து பண்டைய சீசன் டைம், இப்போ வந்து பொங்கல் வரப்போகுது. அதனால வந்து எக்கச்சக்கமான ஆடு கிடாங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எந்த ஊருக்குண்ணா போகுது இது? பாலகுரி. பாலகுரி என்ன சனியா இல்லை? இல்லை இல்லை. கெட்டுக்கா? என்ன ரேட்டு வாங்கினீங்க? 2? 26. 26 ஜோடி. பல்லண்ணா தெரியல, வெட்டுக்கு போகுது. சித்தப்பாலாம் வந்தாங்க. சரி சரி, நல்லா வந்து வெட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க. நல்லா வந்து பெரிய ஆடம் வந்து இருக்கு. நல்லா வந்து வளர்ப்பு குட்டிங்க தான், கிடா குட்டி போல எல்லாமே. நல்லா வந்து சந்தைக்குள்ள போகுது. இன்னும் வந்து சந்தைக்குள்ள வந்து போல எக்கச்சக்கமான கூட்டமா வந்து இருக்கு. வந்து போனங்களா வெளியே வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து ஆகும். அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கு. பெரிய ஒரு சந்தை தான். நீங்க வந்து ரவுண்ட் அடிச்சாலே நீங்க வந்து 1 ஹவர் வந்து இந்த சந்தையை வந்து சுத்தலாம். அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு சந்தை. நான் வெட்டுக்கண்ணா. எந்த ஊருக்குண்ணா? ராம்பூரம். என்ன ரேட் வாங்கினீங்க? 16. எப்படி இருக்குன்னு கிட்டா பாருங்க. ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி வந்து இருக்கு கிட்டா. வந்து சரியான கிட்டா வந்து இருக்கு. கண்ணுக்குட்டி சைஸ் இருக்கு. என்ன ரேட் வாங்கினீங்க? அதான் 22. ஸோ அவ்வளோ பெரிய கிட்டா வந்து 22,000 வந்து வாங்கியிருக்காங்க. கண்ணுக்குட்டி மாதிரி வந்து இருந்துச்சு கிட்டா. சரி ஓகே, அப்படியே வந்து சந்தைகளை வந்து போவோம். சந்தைகளை வந்து உங்களுக்கு வந்து ஆடு வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு. ரேட்டு வந்து மேக்ஸிமம் வந்து கேட்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து 10-20 ஆடு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்ககிட்ட வந்து கேட்க முடியாது. ஸோ பெரியவர் வந்து சின்ன குட்டி வந்து வாங்கிட்டு போகிறாரு. எல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க வந்து வாங்கிட்டு போறாங்க. என்ன பொட்டக்குட்டியா? என்ன ரேட்? 6,000 ரூபாய். பொட்டக்குட்டி தான் 6,000 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஒன்னு 5,000 தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ பண்றது நல்லா இல்ல. 20 ரூபாய் கேட்டியா? நான் சொல்றது கேளு. கேட்டு பத்தி குட்டி ஆடோட வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2 குட்டி போற ஆடு போல. Hey!
எல்லாம் வந்து வெட்டாடுங்க, எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆடை வந்து இருக்கு. இந்த ஆடுங்கெல்லாம் எக்கச்சக்கமான ஆடு வந்து இருக்கு. பார்த்தாங்களே உங்களுக்கு வந்து தெரியும், நிறைய வந்து வல்லப்புக்கு வெட்டுக்கு சின்ன சின்ன குட்டிங்க, சின்ன சின்ன குட்டிங்க வந்து அந்த சைடு வந்து இருக்கும். அதை வந்து தனியாக அந்த சைடு வந்து வச்சுருப்பாங்க. அதை வந்து காட்டுறோம் அந்த சைடு அப்படியே போயிட்டு. இது வந்து சுற்றி பார்க்கறனால கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து ஆகும். அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தாலே எக்கச்சக்கமான குட்டிங்க வந்து இருக்குது. பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிட்டு போகலாம், வளப்புக்காக இருக்கட்டும் வெட்டுக்காக இருக்கட்டும். இந்த மாதிரியெல்லாம் சரி ஓகே, அப்படியே வந்து வளர்ப்பு குட்டி சைடை வந்து பார்ப்போம். இன்னொன்று வந்து ஆடுங்க வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் வெட்டுக்கு வளர்ப்பு வந்து நிறைய வந்து இருக்கும். இப்போ வந்து குட்டிங்க சைடை வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த சைடு வந்து எல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க தான். இங்கே வந்து இருக்குது பாருங்க, எல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க. குட்டெல்லாம் எல்லாம் போட்டக்கூடிய நல்ல குடி காய்வே குடிங்க சார். கொள்ள சார் நல்ல சார் சார், அப்படி பாலுக்கெல்லாம் குழம்புகள் தனிஞ்சாம பாரு குட்டிங்க சைஸ் போயிட்டார். நாலு குடம் நாலு ஒட்டாட்சி சொந்தா குட்டெல்லாம் நாலு முடியா எப்படி ரெண்டு யாருமே கொடுப்போம் குட்டி ஒரு மாதிரி இழுத்தாக்க வராதான் செய்யும். வட்டுக்குடி கெடாக்குடி கூட ஒரு வண்டி கொடுக்கலாம். வட்டுக்குடி பண்ணீங்க குட்டி அதை தரத்தை பொறுத்து நாங்கள் சரி ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுப்போம். எக்கச்சக்கமாக ஆடுங்க வந்து இருக்குது. நம்ம வந்து மேக்ஸிமம் நிறைய வந்து கவர் பண்ணல, எக்கச்சக்கமாக கூட்டமாக வந்து இருக்குது. ஸோ மழையும் வந்து நிறைய வந்து காலையில் வந்து தூரல் வந்து கொஞ்சம் விழுந்துருச்சு, அதனால் வந்து நடக்கக்கூட முடியல, கூட்டமாக அதிகமாக வந்து இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி குட்டிங்க வந்து வாங்கிட்டு போகலாம். குட்டிங்களாக இருக்கட்டும் வெட்டாடுங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி.